ஃபைவ் மோகன். சமஸ்ட் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என்னை பற்றி சொன்ன என் பேர் மோகன் சுப்ரமணியம். நான் ஒரு 10+ இயர்ஸாக காம்படிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணது ஏஜில் ஸ்டார்ட் பண்ணப்போ தான், 17 இயர்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2010லேருந்து காம்பீட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2012க்கு அப்புறம் எங்கள் கோச் ஹரிபாபு ஒரு ஹெல்ப்னால இப்போ வரைக்கும் பிக் ஷோஸ் வின் பண்ணதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க பாடி பில்டிங் பண்ணும்போது? 2010 தான் எங்கள் கோச் அவர் ஹரிபாபுக்கு நான் அறிமுகமானேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னு ஆசை, ஆனால் இது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவர் வந்து அவரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலமாக கிடச்சிது. ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணி நான் கேட்கும்போது சரி ஓகேவா நான் ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் உனக்கு ஃபேட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேட் பர்னர்ஸ் அண்ட் மல்டிவிட்டமின்லாம் எனக்கு கொடுத்துட்டு அவன் ஒரு டயட் ஷார்ட்டும் போட்டு கொடுத்தாரு. இதை ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் ஷெடியூலாம் கொடுத்ததுமே பண்ண அப்படின்னு சொன்னார். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த டைமில் வந்து எனக்கு அவர்கிட்ட கேட்குறதுக்கு பயம், ஸோ எதாவது கேட்டால் அதாவது சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை கூகுள் பண்ணி இந்த ஃபேட் பர்னர்லாம் என்ன பண்ணணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லணும்னா, அதை ஃபஸ்ட்டு எடுத்து நான் அதை சைட் எஃபெக்ட்ஸ் தான் படித்தேன் நான். ஸோ அது மயக்கம் வரும், இதனால் உங்கள் தலை சுற்றும் அப்படிலாம் போட்டுருந்துச்சு. ஸோ நானும் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதை படித்ததுனால என்னவோ தெரில எனக்கும் தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் ஒரு வாட்டி ஃபோன் வந்துச்சு, இல்லை என்னடா பண்ணுறியா நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் எனக்கு எல்லாம் கரெக்டாக ஃபாலோ தானே பண்ணிட்டுருக்கானா, எனக்கு கொஞ்சம் தலைலாம் சுத்துற மாதிரி இருக்குது, டே உனக்கு பாடி பில்டிங்குள்ளே வரணும் அப்படின்னு இஷ்டம் இருந்தால் நீ வாடா, அப்படி இல்லாட்டினா நீ இவ்வளோ கஷ்டப்படாத, நீ நேச்சுரலாக நல்லா தான் இருக்க, ஸோ ட்ரெஸ் போட்டால் நல்லா இருப்ப, நீ விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ விட்டுரு அப்படின்னு சொன்னார். என்னன்னா இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அது உள்ளே போகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தடுமாட்டோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து சரி இதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு எதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு பயந்தே நான் ஒரு 6 மந்த்ஸ் தள்ளியே இருந்தேன். அவர் ஃபோன் வச்சு கேட்போறேடா பண்ணுறியா இல்லையா, நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளாக அவ்வளோ கம்யூனிகேஷன் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இல்லை நம்ம இது பண்ணால் இதுதான் பண்ணும், நம்ம இதுவாக தான் இருக்க போகிறோம், நம்மளுக்கு வந்து நம்ம பிடிச்சதை பண்ணுவோமே, எனக்கு இன்ஜினியரிங்லாம் வேணாம், இன்ஜினியரிங் என்ன பண்ண போகிறோம், நான் வந்து ஒரு எனக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்காது, நான் யாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேருக்கு தெரியணும், நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நம்மளால் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் எனக்கு பண்ணணும், பண்ணியே ஆகணும், இந்த ஸ்போர்ட்ஸ் எனக்கான உரியது அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சுது. ஸோ ஓகே என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பண்ணது தான். ஸோ 2017 மிஸ்டர் சவுத் இந்தியா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். 2017 சவுத் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா என் கேட்டகரியில் கோல்டு டஸ்ட் அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு என் நம்பிக்கை இருந்துச்சு. பட் வந்து ஓவரால் சாம்பியனில் வந்து என் கூட அப்போனட்டானது வந்து அவர் பிரசாத்தும் ஜேபியும் நின்னாங்க. ஸோ ஜேபி அண்ணா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அவரை பற்றி. ஸோ அவங்க மூணு பேர் நிற்கிறோம். அப்போ வந்து சரி ஓகே நான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பெரிய லெஜெண்ட். அவர் கூட பல பல வெற்றிகள் பார்த்துருக்காரு, ஏன்னா 6 times+ மிஸ்டர் இந்தியா வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் அவர் தான் வின் பண்ணார். ஸோ அவர் கூட நிற்கிறோம், நம்ம வந்து வின் பண்ணுவோம்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் ஓகே. பட் அவர் கூட நிற்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வந்து நம்ம பெஸ்ட் கொடுப்போம், நம்ம இது வரைக்கும் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம பெஸ்ட் கொடுப்போம், ஜாலியாக ஹாப்பியாக பண்ணோன்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் ஜட்ஜஸ்ஸாக எனக்கு மார்க் போட்டாங்க. ஸோ எனக்கு வின் பண்ணது ஆக்சுவலாக நம்ம மூடல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் பாடி பில்டர்ஸ் அவங்கள வந்து ஏன் ஒலிம்பியா லெவல் ரீச் ஆக முடியல, அதை பற்றி நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா இப்போது யூஎஸ்ல யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் வந்து எல்லாருக்குமே யூஎஸ் பற்றி தெரியும், ஒலிம்பியாவே யூஎஸ் தான் நடக்குது. அங்கே இருக்க அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி பில்டர்ஸ்க்கு வந்து அவங்களே நிறைய ஸ்பான்சர் பண்ணி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாடி பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் பண்ணால் போதும், நம்ம வந்து வெளில போயிட்டு எதுவும் இன்கம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்றதுனால அவங்க என்ன சொல்கிறது, மெயினாக அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் நல்லா இருக்குது அந்த கண்ட்ரியில், அவங்க கண்ட்ரியில் வந்து அவங்க நல்லா ரெகக்னேஷன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கிரிக்கெட் தவிர நம்ம மக்களுக்கு எதுவுமே தெரியாது, மற்ற ஸ்போர்ட்ஸும் இருக்குன்றதே பாதி பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து கிரிக்கெட்ன்ற ஒரே கேம் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிரிக்கெட் 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 தான் விழுறாங்க. ஸோ அதை நம்ம கண்ட்ரி நம்ம மக்களும் மாறணும், எல்லாருமே எல்லா ஸ்போர்ட்ஸும் பார்க்க ஆரம்பிக்கணும், எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ஈக்குவலாக சப்போர்ட் கொடுத்தா நம்மளும் ஒலிம்பியா லெவல் போகலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், நம்ம பாடி பில்டர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவ்வளோவா இல்லை, அண்ட் மோரோவர் வந்து அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் நம்மளால் போக முடியலையே தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒலிம்பியா பாடி பில்டர்ஸ் வந்து பர் மந்த் வந்து ஒரு 5 lakhs+ செலவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்களே தான் பண்ணுறோம், எங்களுக்கு பெரிய ஸ்பான்சர்லாம் கிடையாது, எனக்கும் இந்த ஸ்பான்சரும் கிடையாது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் லேக்னால தான் எங்களால் அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியல. மேபி எங்களுக்கும் பெட்டர் ஸ்பான்சர்ஸ் ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா நாங்களும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேர்ல்டு கிளாஸ் கோச்சாக இருக்கீங்க, இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட் தினேஷ், ஸோ அவரும் இப்போது தமிழ்நாடு நல்லா ஃபேமில் இருக்கார், நிறைய காம்படிஷன்ஸ் பண்ணுறாரு, ரீசெண்டாக ஃபெடரேஷன் கப் பண்ணுறாரு. ஸோ வந்து எவ்வளோ டஃப்பாக இருக்கும் ஒரு
ஒரு ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? டஃப்னு எடுத்திங்கன்னா இப்போ தினேஷ் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம வந்து இதை பண்ணு தினேஷ் அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக 100% பண்ணுவார். ஸோ தினேஷ் பொறுத்த வரைக்கும் நான் இதை பண்ணு தினேஷ் இதை பண்ணுதுன்னு சொன்னால் அவர் 100% பண்ணிடுவார். ஸோ தினேஷ் மாதிரி ஆளுங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறது கஷ்டம் இல்லை. ஒரு கோச் சொல்கிறது எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100% கேட்டு பண்ணுறாரோ அவரை ட்ரெயின் பண்ணுறது கஷ்டமே கிடையாது. இப்போ ஒரு சில பேருக்கு நான் சொல்லுவேன், ப்ரோ இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்கள், இவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இவ்வளோ கார்டியோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க வந்து ப்ரோ இல்லை ப்ரோ சாரி ப்ரோ எனக்கு இது பண்ண முடியல, என்னால் இந்த டயட் எடுத்துக்க முடியல, வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணலாமா, இந்த டைம் நான் தூங்க முடியல, இந்த டைம் சாப்பிட முடியல, நான் மிஸ் பண்ணுறேன், இஃப் தே கீப் சேயிங் சம் ரீசன்ஸ்னோ அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கோச் சொல்கிறது 100% கேட்டு பண்ணுறாரோ கண்டிப்பாக அவர் வந்து பெரிய லெவல் ரீச் ஆவார் கண்டிப்பாக. நீங்கள் ஃபிசிக்கலாக டயட் கொடுத்துருவீங்க, ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருவீங்க, மென்டலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு பாடி பில்டர்? பாடி பில்டிங் ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மென்டல் வில் பவர் தான் மெயினாக வேணும். ஏன்னா அதர் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க போகிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருக்க போகிறாங்க, போயிட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவங்க அந்த ஸ்போர்ட் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி அவங்க பீக் பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகிறாங்க. ஆனால் பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த வாட்டர் கட் பண்ணும்போது உங்களோட பிரெயினுக்கு வந்து அந்த வாட்டர் சப்ளை சரியாக இருக்காது, நீங்கள் கார்ப் டெப்ளீட்டடாக இருப்பீங்க. ஸோ இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் எல்லாமே கம்மி ஆகும். ஸோ அதையும் மீறி உங்கள் வில் பவர் தான் அந்த ஸ்டேஜில் உங்கள் ஷோ வின் பண்ண போது உங்களுக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வில் பவராக எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஷோ வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு நீங்கள் கஷ்டமாக எஃபர்ட் போடுறீங்களோ அப்போ தான் உங்களால் வின் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக வில் பவர் 100% கண்டிப்பாக இருக்கணும். சுப்ரோ, நீங்கள் இப்போது ரீசெண்டாக ஃபெடரேஷன் கப் தமிழ்நாடு வந்து வின் பண்ணீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க ஒரு லாஸ்ட் 2 days, லாஸ்ட் 3 days, அது பற்றி சொல்லுங்கள். காம்படிஷனுக்கு முன்னாடி ஸ்டேட் மீட் பண்ணுறப்போ வந்து நான் பெருசாக எதுவும் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணல. ஏன்னா வந்து மோகன் நான் சொன்ன ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறது வந்து ஸ்டேட் மீட்டில் ரொம்ப சேலஞ்சிங்காக தெரியல. பட் ஃபெடரேஷன் பண்ணுறப்போ வந்து லைக் ஒரு 2 days வந்து வாட்டர் கட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறப்போ கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் நான் இங்கே வந்து நினச்சிட்டு போனது ஒன்று தான், ஓகே நம்ம போகிறோன்னா நம்ம வந்து யாரையுமே டிசப்பாயின்ட் பண்ணுறக்கூடாது. அதில் எனக்கு மெயின் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் தான். ஏன்னா அவர் வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி அவர் சொல்கிறது ஒரு ரொம்பலாம் பேச மாட்டார், ஒரு 2-3 வார்த்தை சொல்லுவார், அதுலேயும் நம்ம புரிஞ்சிக்கலாம் ஓகே அவருக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நம்ம கிட்டே அப்படின்னு. ஸோ நான் வந்து அவரை நம்ம டிசப்பாயின்ட் பண்ணுறக்கூடாது, நம்ம பெஸ்ட்டு நம்ம கொடுக்காம வந்துடக்கூடாது அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் மைண்ட் வச்சுட்டு போனேன். ஸோ மோரோவர் எனக்கு வந்து கஷ்டம்னு எதுவும் தெரியல, ஏன்னா அவர் சொல்கிறது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ நான் ஏதாவது அப்டேட் பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னுவார். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணுறப்போ எனக்கு எதுவும் சேலஞ்சிங்காக எதுவும் தெரியல. ஸோ எல்லாமே ஃபாலோ இன் டு பிளேஸ் அப்புறமா தான் இருந்துச்சு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பாடி பில்டிங்கு இது வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக நான் படித்தது ஆர்கிடெக்சரு. ஸோ ஆர்கிடெக்சர்னாலே வந்து நம்ம நைட் ஃபுல்லாக வந்து நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கோம், தூங்குறதுக்கே ஒரு 4 o'clock 6 o'clock அப்படி ஆகிடும். ஸோ நமக்கு பாடி பில்டிங் பண்ணால் எவ்வளோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், எவ்வளோ நியூட்ரிஷன் கொடுக்கணும், ரெக்கவரி ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து எனக்கு அந்த ரெக்கவரி வந்து அவ்வளோ கிடைக்காது. ஸோ அதனாலே பாதி மசில் க்ரோத் இருக்காது. ஸோ அது இல்லாமல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து காலேஜஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ அப்போ வந்து காலேஜுக்கு போகிற அந்த பாக்கெட் மணியில் சேவ் பண்ணி இப்போது பெட்ரோலுக்கு ஒரு 100 rupees கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு 50 rupees எடுத்து வச்சு அப்படி தான் கொஞ்சமாக சேவ் பண்ணுறேன். ஸோ அதான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, ப்ளஸ் ஆர்கிடெக்சர் ப்ளஸ் பாடி பில்டிங் பேலன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பாடி பில்டர்ஸுக்கு வந்து ஒரு மித் நிறைய பேர் சொல்லுவாங்க, இம்யூனி சிஸ்டம் கம்மியாக இருக்கும், ஸோ எதனால் கொரோனா வந்தால் கூட ஈஸியாக அவங்க டெத் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ இம்யூனிட்டி உண்மையிலேயே பாடி பில்டர்ஸுக்கு கம்மியாக இருக்கா? பாடி பில்டர்ஸ்க்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். ஏன்னா கொரோனாவால் எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறோம், நார்மல் பீப்புளும் அஃபெக்ட் ஆகிறாங்க, பாடி பில்டர்ஸும் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ இப்போ நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்ஸும் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ இம்யூனிட்டது நான் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு இம்யூனிட்டி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே வந்துச்சு, நான் இப்போ வந்து ஒரு கான்டெஸ்ட் ரெடி ஆகிட்டேன் லாஸ்ட் மந்த் மிஸ்டர் இண்டியாக்காக. ஸோ அந்த காம்படிஷன் போஸ்ட்போன் பண்ணாங்க, அந்த டைமில் எனக்கு கோவிட் அஃபெக்ட் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 2 days தான் ஃபீவர் இருந்துச்சு, அதுக்கு மேலே எனக்கு எதுவும் பெருசாக சிம்டம்ஸ் காட்டல. அண்ட் அந்த ஸ்மெல்லு லாஸ் ஆஃப் டேஸ்ட் அதெல்லாம் இருந்துச்சு, பட் நான் ஈஸியாக ரெக்கவர் ஆகி வந்துட்டேன், என்னோடய ஆக்சிஜன் லெவல்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இம்யூன் சிஸ்டம்ன்றது வந்து அது ஒரு ஒருத்தரோட இண்டிவிஜுவல் பொறுத்து தான் நினைக்கிறேன். இஃப் அட் ஆல் அந்த பாடி பில்டர் வந்து ஒரு லாங் டைம் ஸ்டீராய்ட் யூஸராக இருந்தால் அவருக்கு வேணால் அந்த இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் எல்லா பாடி பில்டர்ஸ்க்கும் அஃபெக்ட் ஆகும், எல்லா பாடி பில்டர்ஸ் இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அது இண்டிவிஜுவல் பொறுத்து இம்யூன் சிஸ்டம்ன்றது மாறும்னு நினைக்கிறேன். நிறைய நேச்சுரல் ஷோஸ் நடக்குது, நிறைய பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் 100% நேச்சுரல் நேட்டிங்னு சொல்கிறாங்க, பட் அவங்கள பார்த்தா நேச்சுரல் மாதிரி தெரியாது எனக்கு, எனக்கு தெரியல பர்சனலாக. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு ப்ரோ பாடி பில்டர்னா ஃபீல் பண்ணுறீங்க?
நேச்சுரல் பாடி பில்டிங் வந்து பண்ணலாம், ஆனால் அவங்களால ஸ்டேஜ் ஷோ வின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நத்திங் கால் நேச்சுரல். ஸோ அவங்க மேபி அவங்க ஃபெடரேஷனில் வந்து இந்த டோப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, டோப் டெஸ்ட்டில் வந்து அந்த ஒரு டோப் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஸ்டீராய்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிக்க தான் டோப் டெஸ்ட்டு. ஸோ ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு எஸ்டர் இருக்கும். ஸோ அந்த எஸ்டர் வந்து இவ்வளோ நாள் தான் நம்ம உடம்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அதை அவங்க கேல்குலேட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த டோப் டெஸ்ட்டில் அவங்க மாட்ட மாட்டாங்க. ஸோ அதை நேச்சுரல் பாடி பில்டிங் சொல்கிறாங்க. ஆனால் நேட்டின்னு சொல்கிறதுனா நான் 100% நான் புல்ஷிட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா யாருமே வந்து இதை யூஸ் பண்ணாமல் அது யூஸ் இது நான் இது யூஸ் பண்ணல அது யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலுக்கு வந்து நான் வின் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அதுக்கு 100% பாசிபிளே கிடையாது. ஸோ தெர் இஸ் நத்திங் கால் நேச்சுரல் பாடி பில்டிங். நேச்சுரல் பாடிமின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவர் நேச்சுரல் பாடி பில்டராக இருந்தார்னா அவரால் ஒரு பெரிய ஷோ வின் பண்ண முடியாது. ப்ரோ பேசிக்காக என்ன சொல்லுவீங்கன்னா அவங்க டியூரேஷன் இருக்கும். இந்த ஸ்டாய்ட் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 2 months பிஃபோர் அவங்க வந்து டைம் முடிஞ்சிடும், அவங்க பாடியில் தெரியாது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் இப்போ ஒரு ஒரு எடுத்து ஒரு ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 3 months அதோட லைஃப் சைக்கிள்னு வச்சுக்கோங்களேன். அது 3 months நம்ம உடம்புல இருக்கும். டெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த 3 months டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உடம்புல காமிச்சு கொடுத்துரும் நீ இந்த இது எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில இதுக்கு வந்து ஒரு 10 நாள் இருக்கும், ஒரு சிலதுக்கு 3 நாள் இருக்கும், ஒரு சிலதுக்கு 12 hours இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எந்த எஸ்டர் எடுத்தால் நம்ம மாட்ட மாட்டோம் இந்த டைமில் வந்து இது எடுக்கலாம். ஸோ 6 months நமக்கு ஷோ இருக்குன்னா அதுக்கு 6 months முடிவு பிளான் பண்ணி 6 months தான் ஷோ இருக்குன்னா அது 5 months முடிகிற மாதிரி ஒரு எஸ்டர் எடுப்பாங்க. திருப்பி 5 months இருக்கும்போது 4 months முடிகிற மாதிரி. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்க ஷோவில் மாட்டக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ பேசிக்கலி அவங்க சைக்கிள் வந்து 3 months பிஃபோரே முடிஞ்சிடும். 3 months பிஃபோர்னு சொல்ல முடியாது, நான் தான் சொன்னேன் இல்லையா 12 hours லைஃப் சைக்கிள் வரைக்கும் எஸ்டர் அந்த அந்த மெடிசன் இருக்குது. 12 hours லைஃப் சைக்கிள் வரைக்கும் ஸ்டீராய்டு இருக்குது. ஸோ அதுக்கு யூஸ் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேல்குலேட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ நான் இப்போ நான் இன்றைக்கி எடுக்கிறேன்னா நாளைக்கு மாட்டக்கூடாதுன்னு கூட இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுப்பாங்க. அண்ட் நேச்சுரல் ஷோஸ் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? நான் சொல்லிட்டேன் புல்ஷீட்ஸ், நேச்சுரல் ஷோஸ் எதுவுமே கிடையாது. சூப்பர் பார்த்தீங்கன்னா யாராவது இப்போ ஃபஸ்ட் காம்படிஷன் ரெடி ஆகிறாங்க பசங்கன்ட்டு இப்போலாம் ஸ்டார்டிங்கே வந்து அவங்க கோச் வந்து க்ரோத் ஹார்மோன் சொல்லி ஸோ அந்த மாதிரிலாம் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது கரெக்டான டைம் எப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லெவலுக்கு வருவீங்க, இல்லை ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணலாமா, ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ண சைட் எஃபெக்ட்ஸில் வராதா? நீங்கள் கேள்வியிலே சொல்லிட்டீங்க யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு பையன் வந்து நான் காம்படிஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அன்லெஸ் இஸ் 23 வரைக்கும் நான் வந்து நான் பர்சனலாக வந்து நான் நேச்சுரலாக தான் சஜெஸ்ட் நான் நேச்சுரலாக நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் நேச்சுரலாக என்ன உங்கள் பொட்டென்ஷியல் ரீச் பண்ண முடியுமோ அதை ரீச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இஃப் அண்ட் ஆல் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனாக பாடி பில்டிங் வரணும் நான் மட்டுமே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அண்டு க்ரோத் ஹார்மோன் யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஒரு வயசு இருக்குது, ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே தான் நம்மளுடைய க்ரோத் ஹார்மோன் வந்து செக்ரேஷன் கம்மியாகும். ஸோ அந்த ஏஜில் யூஸ் பண்ணால் அவங்க நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இருக்கவங்களாம் எல்லாமே முன்னாடி யூஸ் பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டோம்னா அது லேட்டாக ஆகும்போது அது அந்தந்த இது யூஸ் பண்ணும்போது ரெஸ்பாண்ட் ஆகாது. ஸோ க்ரோத் ஹார்மோன்லாம் ரொம்ப ஏர்லியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்புன்றேன். அதர் பெப்டைட்ஸும் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரலாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இஃப் அண்ட் ஆல் நீங்கள் பாடி பில்டர் கேரியர் சூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் நீங்கள் அதர் மெடிக்கேஷனுக்கெலாம் ஒரு ப்ராப்பர் கோச்சோட கைடன்ஸோடு நீங்கள் பண்ணுங்கள். சும்மா எல்லாருமே நெட்டை பார்த்துட்டு பண்ணாதீங்க. அண்டு ஏதோ ஒரு கோச் சொல்கிறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணாதீங்க. அன்லெஸ் அண்ட் உங்கள் கோச் வந்து நல்ல அவர் என்ன பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு அவரால் இதை பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு போகிறது. நீங்கள் ஒரு காம்படிஷன் ஒரு இன்டர்நேஷனல் ஷோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோ பண்ணுறேன்னா நான் ஒரு 8 months முன்னாடியே பிளான் பண்ணிடுவேன் இந்த ஷோக்கு என்னென்ன பண்ணணும், ஒரு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு மந்த்துக்கு எனக்கு வந்து ரேண்டமாக எனக்கு வந்து 1 lakh ஆகும், 1 lakh ஆர் 1 lakh ப்ளஸ் தான் ஆகும். லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் 3 months வந்து 1.5 வரைக்கும்லாம் போகும் எனக்கு. ஸோ லாஸ்ட் 3 months ஒரு மந்த்துக்கு 1.5 போகும் லாஸ்ட் 3 months வந்து 10 lakh ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஆமாம் கண்டிப்பாக. ஸோ நாங்கள் வந்து எதுவும் சேவிங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஏர்ன் பண்ணுறோம் அப்படியே நம்ம உடம்புக்கு இன்புட் போடுறோம் அந்த ஷோ வின் பண்ணுறோம் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ப்ரோ இப்போ நீங்கள் ஷோ பண்ணீங்க ரீசெண்டாக தமிழ்நாடு சரி ஃபெடரேஷன் கப் சரி, ஸோ நீங்கள் சப்ளிமெண்ட்ஸுக்கு தனியாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அண்ட் டயட்டுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? டயட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 to 600 அந்த மாதிரி ஆகும். ஸோ மந்த்லினா அது ஒரு 15 to 20 thousand ஆகும். ஸோ டிஃபென்ஸ் ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதனால் 15 to 20 thousand ஆகும். சப்ளிமெண்ட்ஸ் வந்து வே ப்ரோட்டீன் ப்ரீ ஒர்க் அவுட்டு கிரியேட்டின் ஸோ காமனாக நான் அதை யூஸ் பண்ணேன். வே ப்ரோட்டின் ஒரு 4500 எனக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு 2 வே தேவைப்பட முடியும். ஸோ அது ஒரு 8000 அது ஒரு 12000 அந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ ஆல் ஓவராக
ஓவராலாக ஒரு 20+ ஒரு 35,000 அப்ராக்சிமேட்டாக. ஸோ எப்படியோ ஒரு 2 lakhs நீங்கள் வந்து ஒரு காம்படிஷனுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ டயட் என்ன இருக்கும்? டயட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1 kg சிக்கன் ஆர் ஃபிஷ், எக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 எக்ஸு, மற்றபடி சப்பாத்தி, ஆஃப்டர்நூனில் ரைஸு, மார்னிங் ஓட்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பப்பாயா, பைனாப்பிள் ஆல்டர் பண்ணி எடுத்துக்கோ, ப்ளஸ் ஆப்பிள் நான் வந்து எப்போவுமே ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் டயட். ப்ளஸ் குட் ஃபேட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ காம்படிஷன் லாஸ்ட் ஒரு 2 days, நீங்கள் எப்போது கார்டியோ ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லை கார்டியோ எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி காம்படிஷன் ரெடி ஆகிறப்போ நான் ஆஃப் சீசனில் வந்து நான் கார்டியோ அவ்வளோ நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததில்லை. பட் இந்த சீசன்லேருந்து மோன் நான் சொல்லியிருக்காரு கார்டியோ வந்து ஆஃப் சீசனில் நிச்சயமாக ஆட் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 25-30 minutes ஆவரேஜாக வாக் பண்ணுறேன். ஸோ காம்படிஷன் கிட்ட வர வர லாஸ்ட் காம்படிஷன் ரெடி ஆகிறப்போ ஒரு 45 minutes வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ டேக்கு 1 time பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி. ஸோ கிட்டே வர வர இன்க்ரீஸ் பண்ணால் வெயிட்டு நம்ம குறைக்கணும் அப்படின்னா அப்போ மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெக் க்ளாஸ்லாம் ஓவர் வந்து மோகன் எனக்கு என்ன சொல்வார்னா, வாக்கிங்கில் நீங்கள் கேலரி பர்ன் பண்ணுறதை விட நீங்கள் ஒர்க் அவுட்டில் கேலரிஸ் பர்ன் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதனால் நான் நம்பர் ஆஃப் வேரியேஷன்ஸ் வந்து நான் அதிகமாக போடுவேன். ஏன்னா கேலரிஸ் பர்ன் பண்ணுறது எதுக்குன்னா நான் என்னோடய வெயிட் கேட்டகரியில் போய் நிற்கணுன்றதுக்காக தான். ஸோ அந்த வெயிட் கேட்டகரியில் நிற்கணுன்றதுக்காக நம்ம வாக் பண்ணி பண்ணுறத விட நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம மசில் இன்னும் ஹார்ட் ஆகும். ஸோ அதனால் ஒர்க் அவுட்ஸில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். கார்டியோ வந்து ஒரு 45 minutes மேக்ஸிமம் 1 hour ஆகும். ஸோ லெக் ஒர்க் அவுட் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? ஏன்னா பாடி பில்டிங் லெக் தான் நிறைய மார்க்ஸ் போடுவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசனில் போட்டால் எனக்கு ஒரு 2 hours தேவைப்படும். ஆன் சீசனில் போட்டேன்னா எனக்கு மை டேக் ஒரு 1.5 hours தேவைப்படுற மாதிரி எனக்கு தோணும். லைக் 3 hours கிட்டே எனக்கு தேவைப்படும். 3 hours லெக் கிளாஸ் மட்டும் போடுங்க. கண்டிப்பாக. அதான் நான் சொல்கிறேன், இப்போ வாக்கிங்கில் நான் கேலரிஸ் பர்ன் பண்ணுறத விட லெக் கிளாஸ்னால் ஒரு 6-7 வேரியேஷன்ஸ் போடுறப்போ நம்பர் ஆஃப் செட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெறும் வேரியேஷன்ஸ் மட்டும் இல்லை, நார்மலாக 4 sets போடுறோன்னா காம்படிஷன் டைமில் 6 sets போவோம், 5 sets போவோம். மினிமம் நான் 5 sets இல்லாமல் போடுமாட்டேன். வீக்லி ஒன்ஸ் போடுவீங்களா இல்லை வந்து டெய்லி லெக் ஆட் பண்ணுவீங்களா? டெய்லி இல்லை, வாரத்தில் ஒரு 2-3 days. 2 நாள் ஃப்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணால், 1 நாள் ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ் பண்ணுவோம். தினேஷ் வந்து 3 hours ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இவர்கிட்ட என்னென்ன ப்ளஸ்ன்னு தெரியுது அண்ட் என்னென்ன மைனஸ் ரெண்டுமே சொல்கிறேன். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஷோல்டர்ஸு, அப்புறம் அந்த ஃபைபர் பாடி. யாருக்குமே அந்த ஃபைபர் வந்து உடம்பு ஃபுல்லாக அப்படி பயங்கரமாக தெரியுதுன்னா நிறைய பேருக்கு வராது. அந்த அதில் வந்து தினேஷ் ரொம்ப ஸ்பெஷல், ஃபுல்லாக ஃபைபர், ஃபுல்லாக அந்த லீனாக மஸ்குலராக ரிப்போர்ட்டாக இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக அவரோட ப்ளஸ்ஸு. மைனஸுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓவரால் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். அண்டு எப்படியே கன்சிடராக பண்ணிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக அதுவும் அச்சீவ் பண்ணிடுவார். ஸோ மைனஸ் மேல் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க? மைனஸ் மேலாம் நம்ம அந்த மசிலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ ரெப்ரேஞ்ச் வச்சு போடலாம், எவ்வளோ இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணலாம், இந்த மாதிரி நம்மளே வந்து நம்ம என்ன ஒர்க் அவுட் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். அந்த இன்டென்சிட்டியோட ட்ரெயின் பண்ணால் அந்த இது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டயட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன எடுத்தால் நம்ம வளரலாம், நம்ம என்ன திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ப்ரோ, உங்கள் கோச் சொன்னார் இதுதான் மைனஸ் தான் ப்ளஸ், நீங்களாம் நினைக்கிறீங்க மைனஸ் ப்ளஸ் சேம் தானா? எனக்கு மைனஸ்னால் வந்து ஃபிசிக்கலாக எனக்கு மைனஸ் எனக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் தான் நம்ம கோச் வைக்கணும். ஸோ நான் பார்க்குறப்போ நான் கரெக்டாக நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கலான்னு மட்டும் தான் பார்ப்பேன். எங்கே மைனஸ் இருக்குன்றது வந்து நம்ம கோச் நம்மகிட்ட சொன்னால் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் மைனஸும் சரி ப்ளஸும் சரி அவர் என்ன சொல்கிறாரு நம்ம அப்படியே சரி. ஓகே, ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் ஒரு கோச் வந்து ஹையர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன இவர்கிட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? ஒரு கோச் நம்ம வந்து ஹையர் பண்ணோம்னா ஏன் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? நம்ம கண்டிப்பாக ஒரு கோச் ஹையர் பண்ணி நம்ம காம்படிஷன் பண்ணணும். ஸோ அதான் சொல்லலை, இப்போ நம்மளால் நம்ம பாடியை வந்து கம்ப்ளீட்டாக எப்போவுமே அனலைஸ் பண்ண முடியாது. நமக்கு வந்து எப்பவுமே ஒரு கைடன்ஸ் தேவை. அண்ட் மோன் அண்ணா வந்து எனக்கு ஒரு 2016-17 நான் ஜிம் போகிறப்போல வந்து எனக்கு வந்து மோன் நான் வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு பாடி பில்டர். நான் அப்போலேருந்தே ஒரு ஐடல் மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் ட்ரெயின் ஆனால் இவர்கிட்ட தான் ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 8 months கிட்ட நான் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன்னா ட்ரெயின் பண்ணணும் ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் அப்பப்போ கேட்டே இருந்தேன். ஸோ அவர்கிட்ட ட்ரெயின் ஆகிறதே வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் ஸ்பெஷல். ப்ளஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு கோச்சோட கைடன்ஸ் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். நான் எப்போல்லாம் டவுனாக இருக்கணும், ரீசெண்ட் டேஸில் இப்போ நான் லாஸ்ட் லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் மசில் மாஸ் வந்து டோட்டலாக வந்து லாஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணி விட்டேன், அந்த மாதிரி டோட்டலாக வந்து டவுனாக இருக்கணும் அப்படின்னு. அவர் ஒரு 2-3 வார்த்தை தான் பேசுவார், அதுலேயும் நமக்கு வந்து அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். பட் இது எல்லா கோச்சும் பண்ணுறாங்களான்றது இல்லை, எல்லா கோச்சும் அப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து கைனோவும் செஸ்ட் ஃபேட்க்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. அண்ட் தென் கைனோ வந்து எப்படி க்யூர் பண்ணலாம்?
கைனோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புளுக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு தெரியாது அது கைனோன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு கைனோ கைனோ இருந்திருக்கும் சின்ன வயசுலேயே. ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது செஸ்ட் ஃபேட் நிறையா இருக்கும், ஆனால் அதை கைனோ நினச்சிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே கைனோ கிடையாது. அந்த நிப்பிள் ரீஜன் சொல்லிட்டு அது மட்டும் அந்த ப்ரொட்யூட் ஆகி ஒரு சில பேருக்கு வெளில வரதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற கேஸ் தான் கைனோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சில பாடி பில்டர்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக அவங்க உடம்புக்கு தேவைக்கு மீறி டெஸ்டோஸ்டெரோன் எடுக்கிறதுனால அந்த டெஸ்டோஸ்டெரோன் வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ்னால கைனோ வருது. அது ஆரம்பத்துலேயே நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை க்யூர் பண்ணலாம். நார்மல் பர்சனுக்கு ஒரு டாக்டரோட கைடன்ஸோடு நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். பாடி பில்டர்ஸ் வந்து ஆரம்பத்துலேயே அதை க்யூர் பண்ணணும்னு ட்ரை பண்ணி அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க க்யூர் பண்ணலாம். பட் லேட்டர் ரொம்ப அது அக்யூமுலேட் ஆகிடுச்சுன்னா அது சர்ஜரி பண்ணி தான் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ ப்ரோ, இப்போது ஒரு காம்படிஷன் பண்ணீங்க, எப்போ வந்து கரெக்டான டைம் பிசிடி பண்ணுறது? பிசிடினா அது ஆக்சுவலாக பெஸ்ட் போ சைக்கிள் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு காம்படிஷன் பண்ணோன்னா உங்களுடைய அந்த டெஸ்டோஸ்டெரோன் அப்புறம் அந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து திருப்பி நேச்சுரலாக வந்து உங்கள் உடம்புல சுரக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு பிசிடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காம்படிஷன் முடிஞ்ச உடனே அவங்க அந்த பிசிடி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ லாங்காக இருந்தாங்களோ அதை பொறுத்து வந்து 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்தோ பிசிடி பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அவங்க நேச்சுரல் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடும். ஸோ அவங்க நேச்சுரல் ரெக்கவர் ஆனால் தான் நீங்கள் அந்த மசில் மாஸ்க் கொண்டு வந்தீங்க இல்லையா அந்த காம்படிஷன் அதை த்ரூ அவுட் த மந்த் மெயின்டைன் த்ரூ அவுட் த இயர் கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ ப்ரோ, இப்போ நீங்கள் ஜிம் வச்சுருக்கீங்க, ஸோ உங்களுக்கு அங்கே லேர்னிங்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பாடிக்கு மாதம் 1 லட்சம் ரூபா செலவு பண்ணுவீங்க. பட் இப்போ நார்மலாக ஒரு பையன் வரான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து, ஸோ இந்த கேம் அவங்க திங்க் பண்ணலாமா, நம்மளால் முடியுமா, ஏன்னா இவ்வளோ செலவாகுதுங்க? ஸோ கண்டிப்பாக முடியும். அவங்களுக்கு வந்து எவ்வளோ கேள்வி அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே அவங்க லவ் இருக்குது, எவ்வளோ கேள்வி அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய லைஃப்பில் அது தேவை அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியும். நான் இன்ஜினியரிங் முடித்தேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எல்லாருமே ஐடியில் ஜாயின் பண்ணும்போது நான் போய் ஒரு ஜிம்மில் போய்ட்டு ஒரு ட்ரெயினில் ஜாயின் பண்ணேன். அப்போ என்னோடய சேலரி 8000 தான். ஸோ 8000 வச்சு ஒரு காம்படிஷன் பண்ண முடியும் அப்படின்னு கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நான் பிடி எடுக்க ஆரம்பித்தேன், நான் பர்சனல் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு. ஸோ ஒரு காம்படிஷனுக்கு எவ்வளோ செலவாகும், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் நான் ரெடி ஆகும்போது 25000 வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியும், எவ்வளோ கிளைண்ட்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும், எவ்வளோ எடுக்க முடியும், அந்த 20000 ஏர்ன் பண்ணணும். ஸோ அப்போ தான் என்னால் காம்படிஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் போகும்போது எனக்கு 1 லாக் செலவுதா, அதுக்கேற்ற மாதிரி நான் எவ்வளோ ஒர்க் பண்ணால் அந்த அமௌண்ட் வரும் எனக்கு இந்த ஷோ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். அது மிடில் கிளாஸாக இருக்கணும், ஹை கிளாஸாக இருக்கணும், லோ கிளாஸ்னு அவசியம் கிடையாது. அந்த ஸ்போர்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபேவரட் பாடி பில்டர் இருக்கும், ஸோ அவர் கூட கம்பீட் பண்ணுவோம், இல்லை வந்து நான் அவரை கண்டிப்பாக வந்து டிஃபீட் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களை யார் கம்பீட் பண்ணுவாங்க தெரியாது சார்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஏன்னா என்னோடய பாடி வெயிட் வந்து 80 kg வரும். ஸோ ஸ்டார்டிங் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் செந்தில்குமரன் இப்போ ரீசெண்டாக எக்ஸ்பயர் ஆகிட்டார். எனக்கு வந்து அவர் ரொம்ப ஃபேவரட், ஏன்னா அவர் ஹெவி வெயிட் பாடி பில்டர், அவர் கூட நிற்கணும், ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அது பிரச்சனை இல்லை, எனக்கு அவர் கூட நிற்கணும், நான் அது வந்து அந்த ஷோவில் என்னோடய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இப்போ இல்லை. எனக்கு வந்து தமிழ்நாட்டில் அவர் ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் நார்த் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு சங்கராம் சோக்லி இது மாதிரி ஹெவி வெயிட் பாடி பில்டர்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட், அவங்க கூட நிற்கணும், அவங்க கூட கம்பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எனக்கு வந்து நான் பாடி பில்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுலேருந்து எனக்கு வந்து மைடல் தான், மோகன் அண்ணா தான். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு மோகன் அண்ணா தான். ப்ளஸ் அது இல்லாமல் ப்ளஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சீனியர் பிளேயர்ஸுமே வந்து நான் அட்மையர் பண்ணேன். ஜெயபிரகாஷ் தான், ஹரிபாபு தான், ஸோ எல்லாருமே சொல்லலாம். ஃபேவரட்னா எனக்கு மோகன் அண்ணா. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆர் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக 1 or 2 இன்டர்நேஷ்னல் கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பார், மிஸ்டர் இந்தியா வின் பண்ணியிருப்பார். அண்ட் தென் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் or 3 இயர்ஸில் உங்களை எங்கே பார்க்குறீங்க? நான் வந்து வேர்ல்டு ஸ்டேஜில் வந்து மிஸ்டர் வேர்ல்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன், மிஸ்டர் வேர்ல்டு சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த கோல்டு மெடல் வின் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் கோல்டு மெடல் வின் பண்ணிவிட்டு என்னால் என்னோடய 100% எஃபர்ட் போட்டு அந்த ஓவரால் சாம்பியன் அடிக்கணும் அப்படின்றது ஆசை எனக்கு, வேர்ல்டு மிஸ்டர் வேர்ல்டு ஓவரால் சாம்பியன். சூப்பர். ஒரு யங்ஸ்டராக ஜிம்க்கு வரா பிக்னரா, ஸோ வந்து என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணோம்? ஃபஸ்ட்டு இப்போது ஒரு பிகினராக உள்ளே வராங்க, வந்தவுடனே நான் இந்த மிஷின் ஆக்சஸ் பண்ணலாமா, அந்த மிஷின் ஆக்சஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அதை ஒர்க் பண்ணோம், அந்த அந்த மிஷினில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடாது. உங்கள் ட்ரைனர் என்ன சொல்கிறாரோ அதுபடி பண்ணால் அவங்களுக்கு இன்ஜுரிஸ் இல்லாமல் ப்ராப்பராக பண்ணலாம். அப்புறம் வந்தவுடனே நான் 1 மந்தில் பாடி பில்ட் பண்ணணும், 1 மந்தில் பெருசாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒன் மந்த்ல ஏதாவது கொடுங்க நான் அதாவது பெருசாக ஆகணும் அப்படின்லாம் அந்த மாதிரி ராங்கான தாட்லாம் வச்சுக்கூடாது. ஸோ உங்கள் ப்ராப்பராக ஒரு கோச் ஹையர் பண்ணிக்கோங்களா முடிஞ்சா, இல்லை அங்கே இருக்க ட்ரெயினர்கிட்ட கேளுங்க சார் ப்ரோ நான் என்ன பண்ணால் என்னால் உடம்பு ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டு இன்ஜுரி இல்லாமல் என்ன ஒர்க் அவுட் நல்லா பண்ணி ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக லாங் டர்மாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜெனடிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, ஒரு சில பேருக்குலாம் ஜெனடிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க ஃபாதர் ஸ்போர்ட்ஸ் இருந்திருப்பார் இல்லை பாடி பில்டராக இருப்பார். ஸோ பட் இப்போ நிறைய கோச்சஸ் வந்து உங்கள் ஜெனட்டிக்லாம் நீ பாடி பில்டிங்கே பண்ணாத வேஸ்ட், நீ பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஜெனட்டிக் வந்து பாடி பில்டிங்கில் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்? இப்போ எல்லாருக்குமே தன்னோட ஃபிசிக் ஒரு நல்ல ஃபிசிக் வரணும், நானும் இந்த ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும். அது ஜெனட்டிக்ஸ் இருக்கவங்களுக்கும் சரி இல்லாதவங்களும் சரி, அந்த ஜெனட்டிக்ஸ் இல்லாதவங்க வந்து ஒரு நாள் முடியாது நீ இந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணாத நீ போயிடு அப்படின்னு சொன்னால் அவங்கள டிமோட்டிவேஷன் தான் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அந்த ஜெனட்டிக்ஸ் இல்லாதவங்களுக்கும் அவங்க ஜெனட்டிக் பொட்டென்ஷியல் என்னவோ அதை மேக்ஸிமம் ரீச் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால நல்ல ஃபிசிக் கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நல்ல ஜெனட்டிக்ஸ் இல்லை, ஒருத்தர் நல்ல ஜெனட்டிக்ஸ் இருக்குது, நல்ல ஜெனட்டிக்ஸ் இல்லாதவர் வந்து பயங்கரமாக கமிட்டட் டு என்ன சொல்கிற டயட்டு எல்லாமே 100% கமிட்மெண்ட் கொடுக்குறாரு அவர் அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக. இன்னொருத்தர் வந்து ரேண்டமாக ஓகே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. ஸோ அப்போது அந்த ரெண்டு பேர் காம்பீட் பண்ணும்போது அவர் வின் பண்ணிடுறாரு. அந்த அந்த ஜெனட்டிக் கம்மியாக இருக்குல்லையா அவர் வின் பண்ணுறாருன்னா ஓகே அவருக்கு நான் வின் பண்ணேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ இதை ஜெனட்டிக் இருக்கவன் தான் பண்ணணும், ஜெனட்டிக் இல்லாதவன் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. ஜெனட்டிக்ஸ் இல்லாதவங்களும் 100% கமிட்மெண்ட் இருந்தால் அவங்களாலே வின் பண்ண முடியும். என்ன இப்போது விஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எந்த ஒரு நார்மலாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஒரு விஷன் இருக்கணும். வந்து நம்ம ஒரு 10 இயர்ஸ் கழித்து நம்ம என்னவோ ஆக போகிறோம். நான் யோசிக்கணும் இப்போ நான் இப்படி இருக்கேன், ஒரு 10 இயர்ஸ் கழித்து நான் வந்து இன்னாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளேயே செட் பண்ணணும். அதை வந்து நம்ம மைண்டில் கொண்டு வந்து அதுவாகவே நம்ம வாழ ஆரம்பிக்கணும். ஸோ 2012 தான் நான் வந்து நல்லா பெருசாக காம்பீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்தா 2012 நானே நினச்சிப்பேன் நான் வந்து இன்னொரு 5 இயர்ஸ் கழித்து நான் வந்து ஒரு நேஷனல் வின் பண்ணியிருப்பேன், இன்னொரு 8 இயர்ஸ் ஒரு 9 இயர்ஸ் நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் வந்து அட்லீஸ்ட் ஒரு மெடலாக வின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் இருக்கும். எப்பயுமே நான் வின் பண்ணுற மாதிரி நான் கற்பனை பண்ணுவேன். நான் ஸ்டேஜில் ஏறி இந்த நேஷனல் ஸ்டேஜில் நிறைய வாட்டி நான் தோல்விகள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஆனாலும் வந்து நான் ஏறி வின் பண்ணுறேன், நான் வின் பண்ணுற மாதிரிலாம் நான் யோசிப்பேன், நான் வின் பண்ணுற மாதிரி அது யோசிச்சு மைண்டில் ஓகே நம்ம வின் பண்ணுறோம் அப்படின்லாம் யோசிப்பேன். ஸோ அதான் நான் விஷன்னு சொல்லுவேன். அந்த விஷன் இருந்தாலே வந்து அதுக்குண்டான அந்த ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட ஆரம்பிச்சிருவீங்க, அதுக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ விஷன் இருந்தால் தான் உங்கள் மிஷனுக்கு நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? கன்சிஸ்டன்சி, உடனே நமக்கு வந்து ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம எதுவுமே ஓவர் நைட்டில் நடக்க போகிறதில்ல. அதுவும் பாடி பில்டிங் ஃபிட்னஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஓவர் நைட்டில் நடக்க போகிற விஷயம் இல்லை. ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை ஹரி பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் பீரியடுக்கு நம்ம அதுக்கு நம்ம பேஷன்ஸாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை பண்ணாலே சக்ஸஸ் ஆகலாம் நம்ம. ஸோ ஹாய் கைஸ், சென்னை ஃபிட் சிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா பாடி பில்டர்ஸையும் கவர் பண்ணி இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் மோரோட் எங்கே காம்படிஷன் நடந்தாலும் அங்கே போய்ட்டு எல்லா பாடி பில்டர்ஸையும் அங்கே எல்லாருக்குமே காமிக்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி இன்டர்வியூ எடுத்து அவங்கள பற்றி பர்சனல் இன்டர்வியூ எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம பாடி பில்டர்ஸ்க்குனே ஒரு ப்ரமோஷனுக்காகவே இந்த சேனல் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஃபிட்னஸ் பிளாக்ஸ் அதில் போடுறாரு. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கைஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி நிறைய த்ரெட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க, நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ கைஸ் மறக்காமல் சென்னை ஃபிட் சிட்டியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.